இது ஒரு கிராம பகுதி, செம்மன் ரோடு தான். நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்க போகும்போது இதை போல் செம்மன் ரோடில் தான் நடந்து போவேன். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் ஸ்கூலுக்கு. மயிலாடுதுறைங்கிற ஊரில் தான் நான் படித்தேன். மறையூருங்கிறது தான் என்னுடைய கிராமம். அங்கேருந்து காலையில் ஒரு 8 மணிக்கு போனோம்னா அங்கே ஒரு 8:45 9 மணிக்கெல்லாம் கொரநாடுன்னு சொல்லுவாங்க, மயிலாடுதுறை ஜங்ஷன் சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் முனிசிபல் ஹைஸ்கூல் இருக்கும், அங்கே போய் தான் நான் படிப்பேன். அதே வழியாக திரும்பி வருவேன். ஆனால் இந்த ரோடை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வருது. ரெண்டு பக்கமும் வந்து விவசாயம்தான். பாருங்கள், இது வந்து கம்புன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, கம்புன்னு தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் இது புல் வளர்க்குறாங்க, இது இந்த மாடுகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்க. வேறு எதாவது தெரியல, வேறு பயிராக எனக்கு தெரியல. நான் அதை நடந்துக்கிட்டே போகிறேன், சும்மா ஒரு படம் எடுக்கணுங்கிறதுக்காக வந்தேன். இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இயற்கையான சூழ்நிலையில் இருக்குது இந்த இடம் பார்க்கும்போது. இது திரும்பி வர போதேன், நான் இந்த பாதையில் தான் வந்தேன், இந்த திரும்ப பாதையில் தான் போகிறேன். அதெல்லாம் பார்த்தா தேக்கு மரம், இந்த பின்னாடி தெரிகிற பூ வச்ச மரம்லாம், இதெல்லாம் தேக்கு மரத்தோட இது. பனை மரம் இருக்குது, நல்ல இயற்கை சூழ்ந்த சூழ்நிலையில் இங்கே எல்லோரும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எல்லோரும் விவசாயம் பண்ணுறாங்க, அங்கங்கே வந்து பம்ப் செட்டு வச்சு நிலத்தடி தண்ணீரை எடுத்து அவங்க பண்ணுறாங்க. இது தெரியும், டவர் வந்து எல்லாருடைய இதுக்காக வச்சுருக்காங்க, தொலைத்தொடர்புக்காக வச்சுருக்காங்க. நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, விவசாயிகள் தான் இங்கே இருக்கிறாங்க. குத்தபஞ்சான்ங்கிற இடம் எனக்கு அந்த முதல்ல அந்த பேரை கேட்கும்போதே எனக்கு வியப்பாக இருந்தது. இதேனடா வந்து குத்தபாஞ்சான் அப்படிங்கிறாங்க. குத்தபாஞ்சான் சும்மா ஒரு ஆளை குறிக்கிறது போல் அந்த ஊர் கிராமம் இருக்குது. அது வரைக்கும் தினைக்கும் காலையில் நடப்பேன். அப்புறம் இந்த கிராமத்துக்கு, குத்தபாஞ்சான் கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியினால தான் இங்கே வந்தேன். அது எனக்கு வந்து இன்னும் 9 தூரம் போகணும் போல் இருக்குது. ஸோ அதனால் பாதியிலே முடிச்சிட்டேன். சூரியனை பார்த்தேன், வணங்கிட்டேன், இந்த இயற்கை சூழ்நிலையெல்லாம் பார்த்தேன். பின்னாடி ஏதோ ஒரு விசேஷம் போல் இருக்குது, ஏதோ பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் அரசாங்கம் வந்து கரண்ட்டு வச்சுருக்குறாங்க, அதாவது போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. மின்சாரத்தை வந்து எந்தெந்த ஊருக்கு தேவையோ, மக்களுக்கு அதுதானே ஆதாரம், விவசாயம் தானே ஆதாரம், அதுதானே அவங்களுக்கு வருமானம், அதுக்காக தான் வந்து இதெல்லாம் அரசாங்கம் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது எந்த அரசாங்கமாக இருந்தானே, அரசாங்கம்னா மக்களுக்கு தான், கொள்ளையடிக்கிறதுக்கு இல்லை. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து எப்படி நாகரிகம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த கிராமத்துக்கு வந்து வேற ஒரு சாலையும் இருக்குது, அந்த சாலை வழியாக போனோம்னா அந்த குத்தபாஞ்சான் கிராமத்துக்கு போயிடலாம். அது இப்போ சமீபத்தில் வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க. நேற்று கொஞ்சம் தூரம் போனேன், அதுக்கப்புறம் ஒருத்தரை பார்த்தேன். அவர் வந்து ராம் கணேசன் சொன்னார். அவரோட பேசிட்டு திரும்பி வந்துட்டேன். நான் எவ்வளோ தூரம் அந்த இடத்துலேருந்து போகணும், மெயின் ரோடில் போகணுன்னு கேட்கும்போது 1 கிலோமீட்டர் உள்ளே போகணுன்னாரு. சரி வேண்டாம் போதுன்னு நிறுத்திட்டு இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சம் தூரம் நடந்து போகலான்னு பார்த்தேன். அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன். இப்போ திரும்பி நான் போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தா சுற்றி வந்து இந்த தோட்டத்திலலாம் மயில் நிறையா இருக்குது, அதுவே வளர்ந்து வருது. வனப்பகுதின்னு தான் சொல்கிறாங்க இந்த இடத்த. நான் ஒரு 4-5 மைல் பார்த்தேன், என்னை பார்த்தோன்னா உள்ளே ஓடிடுத்துங்க. நான் அதோடு நிறுத்திக்கிட்டு நிறுத்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இன்றைய பொழுது நல்காலை வணக்கமாக இருக்கட்டும். உங்களுக்கு நன்றி.